வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் தமிழ் சேனல். நமது சேனலில் மூலிகைகளின் மருத்துவ பயன்களை வந்து வரிசையாக பார்த்துட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, காயகல்ப மூலிகைகளில் ஒன்றான கோபுரம் தாங்கி அப்படின்ற மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் அண்ட் ஆப்ஷனாக கொடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற மூலிகைகளோட புது புது செய்தியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி இந்த கோபுரம் தாங்கியோட அமைப்பு, மருத்துவ பயன்கள் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். நண்பர்களே, இந்த கோபுரம் தாங்கியோட அறிவியல் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரோகிராஃபிக்ஸ் எத்தியோட்டிக்ஸ் அப்படின்ற அறிவியல் பேரை கொண்ட தாவரம் இது. இதோட குடும்ப வகைன்னு பார்த்தீங்கன்னா, அக்கந்தேசிய குடும்பத்தை சார்ந்தது. இதோட வேறு பெயர்கள் தமிழில் என்னென்ன பெயர்கள் இதை வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோபுரம் தாங்கி, கோபுரம் பூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவலாக கிடைக்கக்கூடியது தான். இது வந்து மலைப்பாங்கான பகுதிகள், பாறை இடுக்குகளில் வந்து வளரக்கூடியது. அப்புறம் வந்து வயல்வெளி ஓரங்கள்லேயும், புதர் மண்டி கிடக்கிற பகுதிகள்லேயும், ஏரிக்கரை ஓரங்கள்லேயும், குளக்கரை ஓரங்கள்லேயும், காடுகள்லேயும் வந்து இது வந்து ஒரு சில இடங்களில் காணப்படக்கூடிய ஒரு மூலிகை. இப்போ வந்து இந்த மூலிகைலாம் அதிகமாக கிடைக்கிறதில்ல, அழிஞ்சிட்டு வர இனங்களில் வந்து இது சேர்ந்துருக்குது. அதனால் இந்த மூலிகை கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து வீட்டில் வச்சு வளங்க. இது வந்து மிக அற்புதமான ஒரு மூலிகை, காயகல்ப மூலிகை. வாங்க இதோட அமைப்புகளை பார்க்கலாம். இது வந்து வறட்சி தாங்கி வளரும் தாவரமாகும். இது பார்த்திங்கன்னா ஓரடியிலேருந்து 2 அடி உயரம் வரையிலும் வளரக்கூடிய ஒரு தாவரம். இது பார்த்திங்கன்னா கோபுரம் தாங்கியானது அடிப்பகுதியிலிருந்து பல கிளைகளாக பிரிந்து ஒவ்வொரு கிளையும் நேராக செங்குத்தாக வானை நோக்கி வளரும். இந்த தாவரம் பார்த்திங்கன்னா பக்க கிளையே இருக்காது இதில். இதை பார்த்திங்கன்னா நேராக அப்படியே ஒரே ஒரு குத்துச்செடியாக தான் அப்படியே வளரும். கிளைகள் பறக்கணும்னா அடிப்பகுதியில் வந்து கிளையில் கிளையாக வந்து பிரிஞ்சு போயிருக்கும். ஆனால் இதோட தாவரம் பார்த்திங்கன்னா குத்துச்செடி மாதிரி நேராக தான் வரும். இதன் இலைகள் குறுக்கும் மறுக்குமாக எதிர் இலை அமைவில் ஒரு கோபுரம் போல் நேராக வளரக்கூடியது. இது வந்து கோபுரம் போல் நேராக அப்படியே வளரத்தால் தான் இது வந்து கோபுரம் தாங்கி அப்படின்ற பேர். இதன் பூக்கள் பார்த்திங்கன்னா வெண்மை கலந்த நீல நிறத்தில் வந்து இருக்கும், இலைகள் மேல் இருக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா இலைகள் மேலே தான் இருக்கும். அதில் வந்து காய் வச்சு காய் மூலியமாக தான் காயிலிருந்து விதைகள் உருவாகி அந்த விதைகள் மூலியமாக தான் அந்த கோபுரம் தாங்கி செடி வந்து இனவிருத்தி ஆகிறது. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா காம்பு இருக்காது, நேரடியாக வந்து தண்டு கூட வந்து சேர்ந்தமாரி இருக்கும். இந்த கோபுரம் தாங்கி வந்து எலும்புகளை வந்து வலுப்படுத்துவதற்கும், தசைகளை வலுப்படுத்துவதற்கும், சிறுநீரகத்தை வந்து வலுப்படுத்துவதற்கும், சிறுநீரக சம்பந்தமான அனைத்து நோய்களையும் வந்து சரியாக்குவதற்கும் வந்து பயன்படுகிறது. மேலும் தலைமுடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளை போக்குவதற்கு இது வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது வந்து மாந்திரிகத்தில் வந்து இந்த மூலிகையை வச்சு நிறையா சித்து வேலைகள்லாம் வந்து சித்தர்கள் செஞ்சுக்கிறாங்க. அதையும் பற்றி பார்க்கலாம். இதோட மருத்துவ குணத்தை வந்து பார்க்கும்போது, இது வந்து மருத்துவத்தில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இலைச்சூரணம் மற்றும் இதோட வேர் சூரணம் வந்து 2-4 கிராம் அளவு எடுத்துக்கணும். எடுத்து அது கூட வந்து கற்கண்டு பொடி சேர்த்து, நெய் அப்புறம் தேன் சேர்த்து தினமும் காலை மாலை அப்படின்னு சொல்லி ஒரு மண்டலம் அளவு 48 நாள் அப்படின்ற அளவு வந்து சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது எலும்பு பலவீனம் சரியாகும், எலும்பு தேய்மானம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து படிப்படியாக வந்து சரியாகும். எலும்புகளை வந்து நல்லா வலுப்படுத்தும், தசைப்பகுதிகளையும் வந்து நல்லா வலுப்படுத்தும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து உடலில் வந்து எந்த நோயும் வராமல் பண்ணும். இதே போல் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வேலையை செஞ்சாலும் வந்து சோர்வே அடைய மாட்டீங்க, எந்த நேரமும் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. இந்த மூலிகை வந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை. இதை வந்து சாப்பிட்டா மட்டும் போதும், 48 நாள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் வந்து எந்த வேலையை வேணாலும் செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காயகல்ப்பு முறையில் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இலை சூரணம் அப்புறம் கொட்டைக்கரந்தையோட இலை சூரணத்தை வந்து சம அளவு, ரெண்டத்தையும் சம அளவு எடுத்து, ரெண்டத்தையும் எடுத்து ஒரு 6 லிட்டர் தண்ணியில் போட்டு, ஒரு 10 கிராம் அளவு எடுத்து 6 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100 ml ஆனதும் அதை வந்து காலையில் மட்டும் குடிச்சிட்டு வரணும். அதை இதே போல் ஒரு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது, இப்படி குடிச்சிட்டு வந்தாலும் உடம்பு வந்து நல்லா பலமாகும்.
எலும்புகள் பலமடையும். அதாவது உடம்பு வந்து அப்படியே வஜ்ரம் போல் மாறிடும். இதே போல் சாப்பிட்ற டைமில் வந்து உப்பு, புளி, காரம், கருவாடு, கத்தரி, கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நீக்கி சாப்பிடணும். இந்த போல் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்ற காலத்தில் வந்து இச்சாபத்தியம் இருக்கணும். அதாவது உடல் உறவுகளை வந்து ஈடுபடாமல் இச்சாபத்தியம் இருக்க வேண்டும். அப்புறம் கோபுரம் தாங்கியோட இன்னொரு பயன்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோபுரம் தாங்கியோட இலை பொடியையும் எடுத்துக்கணும். அப்புறம் வெள்ளரி விதையோட பொடி, சிறுகன் பிழை அந்த தாவரத்தோட இலை சூரணம், அப்புறம் நெரிஞ்சில் இதோட சூரணத்தையும் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சூரணத்தையும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணீர் விட்டு காய்ச்சி அதில் வந்து நாலில் ஒரு பங்கா ஆனதும் அந்த தண்ணி அந்த கஷாயத்தை வந்து ஆற வச்சு குடிச்சிட்டு வரும்போது சிறுநீர் தாரையில் எரிச்சல் இருக்கிறது, நீர் சுருக்கு, சிறுநீரில் வந்து கல் இருக்கிறது, சிறுநீரகத்தில் வந்து கல் அடைப்பு இருக்கிறது, இது போன்ற பல்வேறு சிறுநீர் சம்மந்தமான இன்னும் நிறையா இன்னும் வேறு ஏதாவது சிறுநீர் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகையாக வந்து இந்த கோபுரம் தாங்கியும் அது கூட உப மூலிகையாக நம்ம சொன்னதெல்லாம் இருக்குது. இந்த கோபுரம் தாங்கி இலையை வந்து வெட்டுக்காயங்கள், புண்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புத மருந்தாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே தேவையில்லை. இந்த இலையை பறித்து அப்படியே கைகளால் கசக்கி அதிலேருந்து சாறு வரும். அந்த சாரை வந்து எப்பேற்பட்ட ஆறாத புண்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஏற்பட்ட புண்களாக இருந்தாலும் சரி, இந்த சாரை வச்சிக்கிட்டு வரும்போது புண்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஆறும் குடமுடையது, புண்களை வந்து விரைவில் ஆற்றும் இந்த கோபுரம் தாங்கி மூலிகை. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி கோயில்கள்லாம் வந்து ஒரு ஒரு டன் இருக்கிற கல் எடுத்து வச்சு கோயில்கள் கற்கோயில்கள்லாம் அந்த காலத்தில் கட்டினாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மூலிகையை வந்து பத்தியத்தோட சில பல மந்திர உச்சாரணங்களை வந்து சொல்லி அவங்க வந்து கோயில் கட்டுறவங்க வந்து ஒரு ஒரு மண்டலம் அளவுக்கு பத்தியம் இருந்து இந்த மூலிகையை வந்து சாப்பிட்டு அவங்க வந்து தபம் செஞ்சு அவங்க வந்து இந்த கற்கள்லாம் வந்து தூக்கி வைக்கிறதுக்கு சக்தியை வந்து வாங்கி அது மூலிமா தான் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பூரா கற்கோயில்கள் பூரா இதே போல் சில மூலிகைகளை வந்து சாப்பிட்டு சித்தர்கள் கூறிய மூலிகை முறையில் வந்து சாப்பிட்டு அவங்க வந்து அது மூலயமா உடல் பலம் பெற்று அது மூலயமா வந்து எப்பேற்பட்ட ஒரு எடையையும் தாங்கக்கூடிய சுமக்கக்கூடிய ஒரு தன்மையை அடைந்து அது மூலயமா தான் நம்ம கோயில்கள் எல்லாம் வந்து எவ்வளோ உயரம் இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் இதே போல் எத்தனையோ கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கோயில்கள்லாம் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இதே போல் சில மூலிகைகளால் தான் வந்து சாத்தியம், மூலிகைகளால் மட்டும்தான் சாத்தியம். இதே போல் தான் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கோயிலெலாம் கட்டப்பட்டது. அதுக்குள்ள வந்து இந்த கோபுரம் தாங்கின்ற மூலிகையும் ஒரு மிகச்சிறப்பான மூலிகை, ஒரு காயகலப்ப மூலிகை. இந்த மூலிகையும் நான் வந்து கோயில்கள் கட்டுவதற்கு வந்து பயன்பட்டு இருக்கிறது அந்த காலத்தில். இப்போயும் வந்து நீங்கள் இதை சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நல்லா வஜ்ரம் போல் இருக்கும். மேலும் இந்த கோபுரம் தாங்கியில் வந்து தலை முடிகளை முடி பிரச்சனைகளை வந்து சரியாக வரக்கூடிய தன்மையும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேவையில்லை. இந்த கோபுரம் தாங்கி இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவு பறித்து அதை வந்து சங்கமங்களாக வந்து இடிச்சிக்கணும். அதாவது ஒன்று குத்தலாக இடித்து அதை வந்து நல்லெண்ணெயிலையோ அல்லது தேங்காய் எண்ணெயிலையோ, ஒரு லிட்டர் நல்லெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ போட்டு அதை வந்து நல்லா நீட் வற்ற அளவுக்கு வந்து காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து தலைக்கு பயன்படுத்தும் போது தலைவலி, தலைப்பாரம் மறும், மேலும் தலையில் பேன் இருக்கிறது, தலைமுடி பிரச்சனை, தலைமுடி கொட்டுதல், இளநரை, புழுவெட்டு பிரச்சனை, அப்புறம் இன்னும் நிறையா பேருக்கு வந்து தலையில் சின்ன சின்னதாக புண்ணு இருக்கும், அந்தமாரி புண்கள் இருக்கிற பிரச்சனை, தலைமுடி உதிர்தல், எல்லா பிரச்சனையும் வந்து இந்த கோபுரம் தாங்கி இலைகளை வந்து இதை போல் தைலமாக தயார் பண்ணி பயன்படுத்தும் போது சரியாகும். இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தலையில் வந்து தடவிக்கிட்டு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த கோபுரம் தாங்கியை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, சித்தர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சித்து விளையாட்டெல்லாம் நிறையா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதை வந்து முறையாக வந்து சாபா நிவர்த்தி செஞ்சு இந்த மூலிகைக்கு வந்து தூபதவியம் காட்டு பழையலிட்டு சில பல மந்திரங்களை வந்து உச்சாரணம் செய்து
இந்த மூலிகையை வந்து இதோட இலையரை பறித்து வாயில் அடக்கிக்கிட்டு அந்த காலத்துலலாம் கண்ணாடி பாட்டில் வந்து மென்று சாப்பிட்டுட்டு இருந்துருக்கிறாங்களாம் சித்தர்களுக்கு வந்து சித்தர்கள் ஏடுகளில் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதோட வேரை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, காலில் வந்து தாயத்தாக கட்டிக்கிட்டு எப்பேற்பட்ட கல்லையாக இருந்தாலும் எட்டி வச்சாங்கன்னா அப்படிக்கு அந்த கல் பறந்து போகுமா, அந்த அளவுக்கு வந்து சித்தர்கள் வந்து இந்த மூலிகையை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த காலத்தில். இதெல்லாம் வந்து சித்தர்களோட ஏடுகளில் இன்னமும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூலிகையை வந்து நல்லா சாப்பாடு நிவர்த்தி செஞ்சு பூஜைகள் எல்லாம் செஞ்சு இந்த மூலிகை செடியோட அதுக்கு மேலே வந்து ஒரு பானையை கமுத்து வச்சிட்டோம்னா அது மேலே அந்த பானை மேலே வந்து எவ்வளோ பெரிய வீட்டு வச்சாலும் சரி அந்த பானை வந்து உடையாதான். அத்தகைய அபூர்வ சக்தி வாய்ந்த மூலிகையாக வந்து இந்த கோபுரம் தாங்கி இருந்திருக்குது. நண்பர்களே, இதெல்லாம் வந்து சித்தர்கள் ஏடில் இருந்தது தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்க தேவையில்ல. நண்பர்களே, இத்தகைய அற்புத மருத்துவ குணமுடைய இந்த கோபுரம் தாங்கியோட அனைத்து செய்திகளையும் வந்து உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். இந்த செய்தி வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த செய்திகள் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இதுபோல் நிறையா மூலிகைகளை வந்து நான் வந்து எதிர்காலத்தில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து வந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் நிறையா மூலிகைகள் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு மூலிகையில் சந்திக்கிறேன் உங்களை.